இன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அசல் சான்றிதழ்கள் சரிபார்த்தல், உடற்கூறு அளத்தல், உடற் தகுதி தேர்வு மற்றும் உடற்திறன் போட்டிக்கு வருகையில் இந்த அழைப்பு கடிதத்தையும், அதாவது இந்த ஆல் டிக்கெட்டையும், ஏதேனும் ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற அடையாள அட்டையையும் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது ஓட்டர் ஐடியா அல்லது லைசன்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்ட அடையாள அட்டைகளை நிச்சயம் மறக்காமல் நீங்கள் வந்து கொண்டு போங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுத்தாங்க. ரெண்டாவது, அசல் சான்றிதழ்களில் சரிபார்த்தல் தகுதி பெறுபவர்கள் உடற்கூறு அளத்தல் தேர்வுக்கு உட்படுத்தப்படுவர். ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உடற்கூறு அளத்தல் தேர்வுக்கு வந்து நீங்கள் போவீங்க. சப்போஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் வந்து எலிமினேட் ஆகிட்டீங்கன்னா உங்களை வந்து இப்படியே அனுப்பிடுவாங்க. உடற்கூறு அளத்தல் உயரம் மற்றும் மார்பள அளத்தல் தேர்வில் மனநிறைவு பெறாதவர் ஏதேனும் மேல்முறையீடு செய்ய விரும்பினால் அங்குள்ள தலைவர், உதவிக்குழு, சேர்பர்சன் ஆஃப் சப்கமிட்டி அவர்களை அணுகி மேல்முறையீடு செய்யலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து உயரம் வந்து கரெக்டாக இருக்கீங்க, உங்கள் மார்பளம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, பட் ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக சொல்கிறாங்க, உங்களுக்கு அதில் அப்ஜெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா, அசல் சான்றிதழ்களை சரிபார்த்து உடற்கூறு அழுத்தம் மற்றும் உடற்தகுதி தேர்ச்சி பெற்றால் தாங்கள் உடற்திறன் போட்டிகளுக்கு அழைக்கப்படுவார். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணால் தான் அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு வந்து அனுப்புவோங்க அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். குறிப்பு வந்து கயிறு எறிதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல் மற்றும் கிரிக்கெட் பந்து எறிதல் நிகழ்வுகளில் தலா 3 வாய்ப்புகள் வழங்கப்படும். இது வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், கிளி குறிப்பிட்டுள்ள சான்றிதழ்கள் சரிபார்க்கப்படும் சொல்லியிருக்கேன். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறுறதுக்கான சான்றிதழ், ஸோ 10th சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து மார்க்ஷீட், அதாவது தேர்ச்சி பெறுறதுக்கான மார்க்ஷீட் வந்து கம்பல்சரி நீங்கள் எடுத்து போகணும். பள்ளி மற்றும் கல்லூரி மாற்றுச் சான்றிதழ், நீங்கள் வந்து ஸ்கூல் சர்டிஃபிகேட் அல்லது வந்து டிசி வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி எடுத்துக்கணும். அது வந்து காலேஜ் டிசியாக இருக்கலாம் அல்லது வந்து ஸ்கூல் டிசியாக இருக்கலாம். இந்த டிசி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ 3வது பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பினை தமிழ் பயிற்று மொழியில் படித்ததுக்கான சான்று, நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் எடுத்துகிட்டு போனோம், இல்லை மார்க்ஷீட்லேயே வந்து உங்களுக்கு தமிழ் மீடியன்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் உங்களுக்கு அது தேவையில்லை. ஸோ அதுக்கான சான்றிதழ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா பிஎஸ்டிஎம்க்கு வந்து இப்போ வந்து கோட்டா கொடுத்துருக்காங்க, அது சம்மந்தமாக தான் வழக்குகள்லாம் நடைபெற்றது இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிஎஸ்டிஎம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாதி சான்றிதழ் உரிய அளவில் வழங்கப்படுது. ஸோ அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இத்தேர்வுக்கு விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதிக்கு பின்னர் ஓராண்டுக்கு ஓய்வு பெற்றுள்ள இராணுவம் மற்றும் மத்திய துணை இராணுவப் படைவீரர்கள் அவர்களது படைப்பிரிவு உரிய படிவத்தில் ஓய்வு பெறும் தேதி குறிப்பிட்ட சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஆதரவற்ற விதவியனில் நீங்கள் வந்து ஆர்டிஓ அசிஸ்டன்ட் கலெக்டர் சப் கலெக்டர்கிட்ட பெறப்பட்ட ஆதரவற்ற விதவை சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, 10% விளையாட்டு ஒதுக்கீடு விண்ணப்பதாரர் 17/9/2020 முன்னர் 5 ஆண்டுகள், அதாவது 17/9/2015 17/9/2020 அங்கீகரிக்கப்பட்ட 15 விளையாட்டுப் போட்டிகளில் ஏதேனும் ஒன்றிலோ அல்லது பலவற்றிலோ கலந்து கொண்டு பெற்ற விளையாட்டு படிவம் 1 அல்லது படிவம் 2 அல்லது படிவம் 3 சமர்ப்பிக்க வேண்டும். விளையாட்டு படிவம் 1 அல்லது படிவம் 2 அல்லது படிவம் 3 விளையாட்டு மட்டும் கலந்து கொண்டதற்கான தேதி குறிப்பிடாமல் இருந்தால் அந்த சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்குற படிவம் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் அந்த படிவத்தில் வந்து நீங்கள் எந்த வந்து கேம் வந்து நீங்கள் விளையாடுங்க அந்த டேட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. விளையாட்டு மற்றும் கலந்து கொண்டதற்கான தேதி வந்து இருக்கணும், குறிப்பிடாமல் இருந்தால் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேதுன்னாங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து எப்போ நடந்ததுன்றது அந்த தேதி வந்து மறக்காமல் அதில் குறிப்பிட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்படை திட்டம், விளையாட்டுகள், தடகள போட்டிகள் ஆகியவற்றை பங்கு கொண்டு அதற்காக பெற்ற சான்றிதழ்களின் நகல்கள் அசல் சான்றிதழ் சரிபார்த்தலின் போது சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஸோ என்எஸ்எஸ் என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் 5 மதிப்பெண்களுக்கு மிகாமல் அளிக்கப்படும் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து 5 மார்க் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. திருநங்கை 3ஆம் பாலியத்தினமாக விண்ணப்பம் செய்திருந்தால் தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியத்திலிருந்து பெறப்பட்ட அசல் அடையாள அட்டை வந்து நீங்கள் ஒரிஜினல் அடையாள அட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து டார்க்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து அசல் சான்றிதழ்களும் பொருத்தவனு மட்டும் நீங்கள் என்னென்ன வந்து அப்ளை பண்ணுங்க அதெல்லாம் தவறாமல் கொண்டு வர வேண்டும். கணினி வழி விண்ணப்பத்துடன் பதிவேற்றம் செய்துள்ள மற்றும் செய்யப்படாத அனைத்து சான்றிதழ்களும் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் ஒரு சில சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலதை வந்து மறந்து அப்லோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதுவும் வந்து நீங்கள் குறிப்பிடாமல் இருந்தாலும் அப்லோடு பண்ணாமல் இருந்தாலோ வந்து நீங்கள் அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ நிச்சயம் வந்து நீங்கள் பிஎஸ்டிஎம்மோ மற்ற ஏதாவது ஒன்று நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது விட்டுருந்தீங்கன்னா அதுவும் கையோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க, அதனோட நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துகிட்டு போங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அனைத்து சான்றிதழ்களுக்கும் ஒரு நகல் ஒப்படைக்கப்பட வேணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் 1 அல்ல 3 ஜெராக்ஸ் கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க.
சொல்லிட்டான். அசல் சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு எந்த ஒரு ஆவணங்களும் இக்குழுமத்தால் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அது பரிசீலனைக்கு எடுத்துக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6th ஃபைண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, விண்ணப்பதாரர் தெரிவு கலந்து கொள்ள வரும்பொழுது கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாஸ்க் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டு போகணும், மறந்துடாதீங்க. அதே மாதிரி விண்ணப்பதாரர் தேர்வு மையத்தில் அறிக்கை செய்யும் நேரத்தில் ஒரு வாரத்திற்குள் 7 நாட்களுக்கு கொரோனா நுண்மி அதாவது அந்த COVID-19 இருக்கு இல்லையா, ஸோ பரிசோதனை மேற்கொண்டதற்கான சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா, அதனால பாருங்க, விண்ணப்பதாரர் தேர்வு மையத்தில் அறிக்கை செய்யும் நேரத்தில் ஒரு வாரத்திற்குள் 7 நாட்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்ட சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ வந்து அந்த சர்டிஃபிகேட்டின் இது வந்து வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஒரு வாரத்தில் உள்ள வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த உங்களுக்கு வந்து COVID-19 இல்லை அப்படின்றதுக்கான சான்றிதழை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ வந்து கொரோனா வந்து நெகட்டிவ் உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட்டை கம்பல்சரி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி COVID-19 வந்து தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள், சப்போஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா உறுதித்தன்மையை 3rd நபர் மூலமாக விண்ணப்பம், அழைப்பு கடிதத்தின் நகல் மற்றும் மருத்துவ சான்றிதழ் சான்றுடன் குறிப்பிட்ட தேதிகள் தங்களது தேர்வு மைய தலைவர், அதாவது என்றைக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோ அன்றைக்கி வந்து 3rd நபர் உங்கள் பேரண்ட்ஸுங்க ரிலேட்டிவ் அவங்க மூலிமா வந்து நீங்கள் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொரோனாவுக்கான அந்த சர்டிஃபிகேட் பாசிட்டிவ் வந்ததுக்கான சர்டிஃபிகேட் மற்ற நகல்கள் எல்லாமே ஆல் டிக்கெட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்து அனுப்பணும்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கு கட்டாயம் தெரிவிக்க வேண்டும், நேரடியாக குழுமத்திற்கு அனுப்பினால் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஸோ நீங்கள் கொரோனா இருக்குது உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் டைரெக்டாக வந்து இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துக்குவாங்க, ஏன்னா அங்கேயும் வந்து கொரோனா டெஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது உங்களுக்கு ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அங்கே போய் ஃபீவர் வந்து உங்களுக்கு கொரோனா இருக்குன்னா உங்களை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. விண்ணப்பதாரர் தேர்வுகளில் அரைக்கால் சட்டை மற்றும் டீ சட்டை அணிந்து கொண்டு கலந்து கொள்ள விரும்பினால், நீங்கள் வந்து ஒரு நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் இது போடுறீங்க, டீ ஷர்ட் போடுறீங்க அப்படின்னா கலந்து கொள்ள விரும்பினா ஒரே வண்ணம் கொண்ட ஷார்ட்ஸ் மற்றும் எவ்வித எழுத்துக்களும் படங்களும் இல்லாத டிஷர்ட்டும் அணிந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு கலரை தான் மாற்றி மாற்றி போடக்கூடாது, ஒரே கலரில் இருக்கணும், அதில் பொம்மை இருக்கக்கூடாது, எந்த ஒரு எழுத்து பிக்சர்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பிளைனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10th பாயிண்ட் பாருங்கள், மகப்பேறு காலத்தில் உள்ள பெண் விண்ணப்பதாரர் இத்தேர்வுகளில் கலந்து கொள்ள இயலாத நிலையில் இருந்தால் அரசு மருத்துவரிடம் இயலாமை குறித்து சான்றிதழ் பெற்று குறிப்பிட்ட தேதிகளில் தகுந்த விண்ணப்பம், அழைப்பு கடிதத்தின் நகல் மற்றும் மருத்துவ சான்று இணைத்து தேர்வு மையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். நேரடியாக இக்குழுமத்திற்கு அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த வந்து இதுக்காகவே நம்ம ஒரு தனியாக வீடியோ கூட நம்ம போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், விண்ணப்ப இத்தேர்வுகளில் கலந்து கொள்ள இயலாத நிலையில் இருந்துச்சுன்னா அரசு மருத்துவரிடம் இயலாமை கொடுத்து நீங்கள் வந்து டாக்டர் சர்டிஃபிகேட்டை வாங்கி பெற்று குறிப்பிட்ட தேதியில் தகுந்த விண்ணப்பம் அழைப்பு கடிதத்தின் நகல் மற்றும் மருத்துவ சான்று இணைத்து தேர்வு மையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். நேரடியாக இக்குழுமத்திற்கு அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த சான்றிதழ் உங்களால் வந்து கலந்துக்கொள்ள முடியலன்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூடிய மருத்துவரோட சான்றிதழ் வாங்கி நீங்கள் வந்து அந்த தேதியில் வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தேர்வுக்கு வரும் ஆண் விண்ணப்பதாரர்கள் அனைவரும் தவறாமல் தங்களது தலைமுடியை காவலர் போன்று திருத்தம் செய்ய வர வேண்டும். ஸோ பங்கு வச்சுட்டு போகிறது, முடி அதிகமாக வச்சுட்டு போகிறது இல்லாமல் போலீஸ் கட்டிங் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஸோ அதனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீங்கள் வந்து கொரோனாவுக்கான டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நெகட்டிவ் கொரோனா இல்லைன்ற அந்த சர்டிஃபிகேட் பாருங்கள், அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் பிரிண்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவங்க வந்து பரிசீலிப்பாங்க. மாஸ்க் கண்டிப்பாக அணிஞ்சிட்டு போகணும், அனைத்து ஒரிஜினல் சான்றோடு எடுத்துகிட்டு போங்க, ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க, அடையாள அட்டை ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ரெண்டு டைம் படித்து பார்த்துட்டு எல்லாமே நீங்கள் எடுத்துட்டீங்களான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் போங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.